கிரிப்டோ சிட்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பிட்காயின் பற்றின அப்டேட்ஸ் இருக்குது, பிட்காயினுடைய கிராஷ் நடந்திருக்கு, ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன், அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஆல்ட்காயின்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம கிரிப்டோ சிட்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக கண்டென்ட்டில் போவோம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது விரைவிலேயே ஒரு ஜஸ்ட் ஒரு 30 to 45 minutes வந்து அந்த இஷ்யூ காரணமாக வந்து ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆச்சு. இதில் கிட்டத்தட்ட 185 million மதிப்பிலான ஃபண்ட்ஸ் வந்து லிக்விடேட் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கலாம், பட் வந்து பெரிய அளவில் ஃபண்டை வந்து காலி பண்ணுற விஷயமே என்னென்னா, நம்ம லாங்குன்னு நினச்சி போட்டு வச்சுருந்தோன்னா ஷார்ட் ஆகும், ஷார்ட் போட்டு வச்சுருந்தோம்னா லாங் ஆகும். ஸோ இதனால் அப்படி என்ன ஆகும்னா, சடனாக பெரிய அமௌண்ட் வந்து லிக்விடேட் ஆகிட்டு போயிடும். ஒன்றுமே இல்லாமல் காலி பண்ணுறவங்களும் நிறைய இருக்காங்க. இந்த சில்வர் கேட் இஷ்யூ அப்படிங்கிறது இப்போ போயிட்டுருக்கிறதுனால ஆவரேஜாக பிட்காயினுடைய ப்ரைஸும் சரி, எத்தீரியமுடைய ப்ரைஸும் சரி 5% வந்து ட்ராப் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் செல்லிங்கும் நடந்திருக்கு. அண்ட் அது அதே மாதிரி வித்ட்ராவல் அப்படிங்கிறது $312 million மதிப்பிலான, அதாவது US dollars மதிப்பிலான இதை வந்து செல் பண்ணியிருக்காங்க அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான எக்கச்சக்கமான தகவல்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தகவல்கள் வரும்போது, நடக்குதோ இல்லையோ, தகவல்கள் வரும்போது என்ன ஆகும்னா பேனிக் ஆகிட்டு செல்லிங் நடந்துக்கிட்டே இருக்கும். செல்லிங் ப்ரெஷர் வந்து இன்னுமே அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கு. அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா அந்த நியூஸ் முடிஞ்சோடனே டக்குனு மேலே ஏறியிருக்கும் மார்க்கெட்டு. ஸோ இன்னும் அடுத்தது என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே தான் மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கான்செப்ட் தான் முக்கியமான விஷயம். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு எக்ஸ்மான் அப்படிங்கிற ஒரு காயின் பற்றின அப்டேட்டு, இது வந்து ஸ்லிப்பேஜ் இஷ்யூவில் மாட்டியிருக்கு, 90% வந்து ட்ராப் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி இன்னொரு இதுவும் இருக்குது, அப்டேட் இருக்குது, அதையும் என்னங்கிறத பார்த்துடலாம். ஏன்னா எல்லாமே ஒரு பாடம் தானே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, crypto.com அவங்களுடைய US dollars டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சில்வர் கேட்கா அது மூலமாக பண்ணுறத எல்லாத்தையுமே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா எல்லோரும் வித்ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்கன்னா அங்கே ஒன்றுமே இருக்காது, எல்லாமே லிக்விடேட் ஆகிட்டு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்காக வந்து அவங்க தடை பண்ணி வைக்கிறாங்க. அடுத்து யூகே உடைய லார்ஜஸ்ட் பேங்க்கான HSBC அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து கிரிப்டோ கிரெடிட் கார்ட்ஸ், அதாவது கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி கிரிப்டோ பர்ச்சேஸ் பண்ணுறதை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன ரீசனுக்காக பண்ணாங்க அப்படிங்கிறது தெரில, பட் வந்து கிரெடிட் கார்டு மூலமாக வந்து இது பண்ண முடியாது, பர்ச்சேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம எக்ஸ்மான் அப்படிங்கிற ஒரு காயின் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இது வந்து நார்மலாக எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருந்ததுதான். இது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருந்திருக்காங்க ஒருத்தர், 1402 coins. அது ஏன் வந்து இறங்குச்சு அப்படிங்கிற விஷயத்தை பாருங்கள். $34 million மதிப்பிலான காயின்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய இப்போத்த கரண்ட் வேல்யூனா வெறும் 5 million தான். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லாஸுக்கு வந்து செல்லிங் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து வாங்கின ப்ரைஸோட 95% வந்து இப்போது ட்ராப் ஆகிருக்கு. இப்போ அடி வாங்கி மொத்தமாக ஒரே நாள்லையும் இறங்கியும் முடிஞ்சிருச்சு. ஒருத்தர் பண்ணுற மிஸ்டேக்னால் பல, ஏன்னா மில்லியனர்ஸ் வந்து பெரிய அளவில் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க இதுக்கு மேலே தேராதுன்னு நினச்சி கூட செல் பண்ணியிருக்கலாம், ஓகேங்களா, அல்லது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட இறங்கியிருக்கலாம். பட் வந்து அவங்களுடைய லாஸ் வேல்யூ அப்படின்னு பார்த்திங்கன்னா $1.2 million அப்படின்ட்டும் அவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க. எதாவது ஒரு நிறுவனங்கள் ஒரு பர்டிகுலர் இது வந்து பெரிய அளவில் பில்டப்பாக நினச்சிட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அது வந்து லாஸ் ஆகும்போது அவங்களால ரெக்கவரி பண்ண முடியாமல் போயிடும். இப்போ நிறைய பேர் நிறைய காயின்ஸ் வந்து இது சூப்பர் அது சூப்பர்னு சொல்லிட்டு இருப்பாங்க, பட் அது எதுக்காக சூப்பர்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து அது ப்ராப்பராக சொல்ல தெரியாது. அதாவது கேண்டில் பார்த்து சொல்கிறாங்கன்னா அது ஓகே, டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சில பேர் என்னென்னு தெரியாமையே ஏதாவது பில்டப் பண்ணணுங்கிறக்காகவே இதை வாங்கு அதை வாங்குன்னு அடுத்தவங்க அசை கரைச்சி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது புரியாமல் நம்ம மக்கள் அவள் இதை வாங்க அதை வாங்குன்னு சொல்கிறான் பெரிய ஆள் அப்படின்ட்டு உடனே அந்த சொல்கிறவங்களையே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் காசு அவன் கரைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இல்லை, ஓகேங்களா. ஸோ அதுதான் ஒரு சில நிறுவனங்கள் இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் வந்து நடக்குது. இது ஜஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான், ஓகேங்களா. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, BUSD இஷ்யூ காரணமாக அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலுங்கிறது அடிமட்டத்துக்கு போயிட்டுருக்கு. $10 billion கிட்ட வந்து போயிட்டுருக்கு, 2 வருஷத்துக்கு இல்லாத அளவுக்கு இறங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரு நியூஸ் வந்து வந்துச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆக தான் செய்யும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இன்னொரு எக்ஸாம்பிள், November 15 23 billion இருந்தது, இப்போ March 3 வெறும் 9 billion, 10 billionக்கும் குறைவாக வந்து போயிட்டுருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து BUSD பினான்ஸுடைய US dollars மதிப்பு வந்து
ரிடியூஸ் ஆகிட்டுருக்கு, அதாவது அந்த மார்க்கெட் கேபிட்டல் வந்து ரிடியூஸ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. சரி, நம்மளுடைய பிட்காயினுடைய அப்டேட் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அடுத்தது வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ தான் பிட்காயினுடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,358 இந்த ரேஞ்சில் ரொம்ப நேரமாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலி இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்து முடிஞ்சது ஒரு 45 மினிட்ஸ், ஒரு ஹாஃப் அன் ஹவருக்குள்ளேயே எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற 1 ஹவர் கேண்டில் வச்சு பார்த்திங்கன்னா தெரியுது. ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் கேண்டில் வச்சு பார்த்திங்கன்னா 5.4% வந்து $1,200 ஒரே ஒரு மணி நேரத்தில் காலி ஆயிருக்கு. ஓகேங்களா, இன்னுமே ஷார்ட்டஸ்ட் கேண்டில் வச்சு பார்த்திங்கன்னா இன்னுமே அக்யூரேட்டாக தெரியும். ஸோ ஒரே நேரத்தில் ஒரு நியூஸ் வருது அப்படின்னா சடனாக போயிடும், இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் எதுவுமே வேஸ்ட், அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதுக்கப்புறமா நடந்த 1 ஹவர் கேண்டில்ஸ் எல்லாம் நோட் பண்ணி பாருங்கள், ஒடியே ஒரு ஆசிலேஷன்லேயே தான், செல்லர் கண்ட்ரோலுக்கு போகுது, பையர் கண்ட்ரோலுக்கு போகுது. ஸோ செல்லிங் ப்ரெஷர் அளவுக்கு அதிகமாக இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்து இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணிங்களா அப்படின்னு தெரில, எத்தனை பேர் நோட் பண்ணிடுறீங்க அப்படிங்கிற விஷயம் தெரில, நீங்கள் என்ன சொல்லுங்கள். இந்த இடத்துல நம்ம அந்த கோல்டன் கிராஸ்னு சொல்லிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா, இந்த இடத்துல அது கிராஸ் பண்ணி கீழே வந்திருக்கு, க்ராஸ் பண்ணி கீழே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன். என்ன தான் நியூஸ் காரணமாக இறங்கிட்டாலும் மறுபடியும் கூட மேலே ஏறலாம், பட் ஒரு கவனம் வந்து உங்கள்கிட்ட உங்களுக்கு வந்து இதில் இருந்துகிட்டு இருக்கணும். ஏன்னா ஒரு கிராஷ் ஆகுதுன்னா இந்த மாதிரி நடந்துட்டால் ஓகே, கீழே போய்ட்டு மறுபடியும் மேலே போயிட்டால் பிரச்சனை முடிஞ்சிச்சு. ஆனால் சில நேரங்கள் என்னாகும், அதுவே வந்து ஒரு இண்டிகேட்டர், மிகப்பெரிய அளவில் $60,000 போகும்போது ஒரு இண்டிகேஷன் போட்டுச்சு. ஸோ இதுக்கு கீழே இறங்குது அப்படின்னு எல்லாருமே செல் பண்ணி சேஃப் ஆகிட்டாங்க, மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாமே சேஃப் ஆகிட்டாங்க. ஆனால் இடையில இருக்கிற சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ், நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா அதையெல்லாம் கன்சிடரே பண்ணலை. அதுக்கப்புறம் அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒன்வே ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கிக்கிட்டே வந்து ரொம்ப வந்து ஃபண்டை வந்து எல்லாமே காலி பண்ணி கடைசி வரைக்கும் வந்து என்னோட இப்போ வந்து நான் 5 லட்சம் போட்டேன், இப்போ 20,000 ரூபா இருக்குது, 30,000 ரூபா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அதுக்கான காரணங்கிறது இது தான். ஏன்னா அந்த இண்டிகேட்டர் வந்து ஒரு அலர்ட் கொடுக்கும்போது அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்த கட்டமாக இதனுடைய மூவ் வந்து எங்கே வரைக்கும் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அடுத்த ஸ்ட்ராங்கஸ்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,600. ஓகேங்களா, 21,600 அப்படிங்கிற லெவல் அளவுக்கு போகலாம். மேபி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த நியூஸ் வந்து இவ்வளோ நேரம் ஸ்டாண்டர்டைஸ்டாக நிற்கணுங்கிற அவசியம் இல்லை, இன்னும் அந்த பேனிக்கில் தான் இருக்காங்க, இன்னும் அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிறக்காக நியூஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படிங்கிறப்ப கொஞ்சம் மறுபடியும் ஏதாவது ஒரு சின்ன சாதாரணமான ஒரு பேட் நியூஸ் வந்தால் கூட இன்னும் மறுபடியும் இறங்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து இந்த காயின் வாங்கலாமா அந்த காயின் வாங்கலாமான்னு நினச்சிட்டு இருந்தீங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச காயின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இது டிசிஏ பண்ணுறதுக்கான ஒரு டைமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் வாங்கின காயின் இப்போ ஒரு நாள்லேயே 10% 5% இறங்கியிருக்கும், ஆல்ரெடி நீங்கள் நினச்சதுக்கு அப்புறமே ஒரு 25% இறங்கியிருக்குது அப்படிங்கிறப்ப டிசிஏ பண்ணணும்னு நினச்ச காயினை டிசிஏ பண்ணுங்கள். இதுலேயும் ஒரு மிஸ்டேக் பண்ணிடாதீங்க, என்னென்னா ஒன்றுத்துக்குமே ஆகாத ஒரு சிறிய அனலைஸ் பண்ணாத ஒரு காயினை மறுபடியும் டிசிஏ பண்ணிகிட்டு இருக்காதிங்க. அதை வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நல்ல காயினாக இருந்தால் மட்டும் பேலன்ஸ் பண்ணுங்கள். என்னன்னே தெரியலனா நீங்களாக வந்து அது சூப்பரான காயின் அப்படின்னு நினச்சிட்டு பை பண்ணி லாங் டேர்முக்கு வச்சுக்கிட்டு அது வந்து லாஸ் ஆகிட்டு இருக்காதிங்க. அடுத்தவங்க ஒருத்தர் சஜஷன் கொடுக்குறாங்க அப்படின்னாலுமே, யார் சொன்னாலுமே, நான் சொன்னாலுமே, ஓன் அனாலிசிஸ் இல்லாமல் காயினை வந்து பை பண்ணாதீங்க. அந்த பிளண்டர் மிஸ்டேக் தான் எல்லாருமே பண்ணி, அந்த பிகினர்ஸ் உள்ளே வர்றவங்களும் சரி ஆல்ரெடி இருக்கிறவங்களுமே சரி இந்த மிஸ்டேக் பண்ணி தான் ஃபண்டை வந்து இழக்கிறாங்க. ஓகேங்களா, அவங்களுடைய இது வந்து ஒரு ட்ரேடில் வந்து ப்ராஃபிட் பார்த்துட்டோன்னா அடுத்ததில் இன்னும் பெருசாக ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் மட்டும்தான் இருக்கும். ஸோ பிளைண்டாக திருப்பி திருப்பி அதே வேலையை பண்ணும்போது நம்மளுடைய கவனம் சிதறும். ஸோ போட்ட சம்பாரித்த பணமெல்லாம் அந்த ஏதாவது ஒரு ட்ரேடில் சம்மந்தம் இல்லாத ஒரு காயினை வாங்கி லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த டைமை வந்து நீங்கள் டிசிஏ பண்ணுறதுக்கான டைமை எடுத்துக்கோங்க. இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னுமே இருக்கிற மாதிரி தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. சில நேரங்களில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த நியூஸை பற்றி ஒரு பாசிட்டிவான தகவல் வரும்போது இழந்தது அப்படியே 10% மேலே போனாலும் போகலாம் சில தகவல்களுக்கு. ஓகேங்களா, அதனால் டிசிஏ பண்ணுறதுக்கு மட்டும் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. அல்லது நான் வந்து இன்னும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்களும் இந்த ஒரு பெரிய அளவில் இறங்கியிருக்கு இல்லைங்களா, ஸோ ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளுக்கு முன்னாடி இருந்த ப்ரைஸையும் கீழே உடச்சி கீழே வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30 நாளுக்கு முன்னாடி இருந்த ப்ரைஸுக்கு மேலேயே கீழே இறங்கியிருக்கு. ஸோ அதனால் இந்த டைமை வந்து கரெக்டாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளுது நான் உங்கள் தாம். நன்றி.